ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகாஸ். ஸோ ரெண்டு வருஷமா சப்ஜெக்ட் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச் கண்டு என்ன பத்தி ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வழக்கமா நான் தனியா தான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் டேனியல் தம்பி இருக்காப்ல, ஸோ இவரை வச்சு ஒரு வீடியோ போட போறோம். ஆனா கரண்ட் கூட நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டது. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு இந்த வீடியோ வந்து வெளியிலேருந்து ஷூட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்கண்ணே, ரொம்ப வருஷமா வந்து இந்த படிப்பு சம்பந்தமாக தான் போடுறீங்க. உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு இன்னைக்கு வந்திருக்கேன். அப்படியா உங்க தம்பி? சரி சொல்லு, சொல்லிட்டா போச்சு. சரி, யூஜிலாம் எங்கே படிச்சீங்க நீங்க? யூஜியா? உங்களை மாதிரி தான் சொல்லணும். நீங்களும் இன்ஜினியரிங் சிஎஸ்சி ஐடி படிக்கிற மாதிரி நான் யூஜியில் பிடெக் ஐடி முடித்தேன். முகமே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு இங்கே திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் தான் யூஜி முடித்தேன். இப்போலாம் நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப எல்லாம் இன்டர்ன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்க மாட்டேது. நீங்களாம் படிக்கிறப்ப இன்டர்ன்ஷிப்லாம் ஈஸியாக கிடைச்சா எப்படி? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பு நாங்கள் படிக்கும் போதும் இதே மாதிரி தான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயும் நான் நிறைய இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. அதனால ஃபைனலாக ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து கிடச்சிச்சு இன்டர்ன்ஷிப்லாம் வழியாக. ஸோ கிடச்சதோடு ஆக்சுவலாக பார்க்க போனோன்னா நான் அப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 150 அப்ளிகேஷன் இருக்கும். அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணது ஒரு 20-30 இருக்கும். கிடச்சது ஃபைனலாக ஒன்றே வரும். சரிங்க, நீங்கள் காலேஜ்லாம் படிக்கிறப்ப இந்த காலேஜ் பேர் பெருசாக கேள்விப்பட்டதும் இல்லை. பிளேஸ்மெண்ட்லாம் வந்துச்சா காலேஜில்? ஸோ எல்லா காலேஜ்லேயுமே முக்காசி பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். எந்த இதுலேயுமே ஒரு சில நல்ல கம்பெனிஸ் வந்துச்சு. தென் மேபி நீங்கள் தம்பி வெளியூராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியில் உள்ள எல்லாருக்குமே மூகாம்பி இன்ஜினியரிங் காலேஜை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அங்கேயும் கம்பெனிஸ் வந்துச்சு, ப்ளஸ் ஆஃப் கேம்பஸ்லேயும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இது நான் ஃபைனலாக ப்ளேஸ் ஆனது வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் இல்லையா தான் ப்ளேஸ் ஆனேன். ப்ளேஸ் ஆகிட்டீங்க, ஓகே. என்ன ரோல் பண்ணீங்க? ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப், ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அப், பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் கம்பெனி. அங்கே வந்து பைத்தான் டெவலப்பரோட ரோல் பண்ணியிருக்கேன். சரி, ப்ளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் ஓகே. சிஎஸ் போனாலே எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிட்ட தான் போகிறாங்க. அதை தவிர வேறு என்ன படிக்கிறது? ஸோ அதை தவிர வந்து நம்ம டெக்னிக்கலாக படிக்கணும், மேலே படிக்கணும், இல்லை வேலைக்காண்டி படிக்கணும்னா கேட் எக்ஸாம் படிக்கலாம். ஸோ நானும் கேட்டு நிறையா ட்ராவல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், மல்டிபிள் டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஆனால் ஐஐடி என்ஐடியில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு ரேங்க் இல்லைனாலும் அந்த கேட் ரேங்கை வச்சு சாஸ்திராவில் எம்டெக் வந்து ஜாயின் பண்ணேன். சரிங்க, ரொம்ப நேரமாக பேசி பேசி நடந்து டயர்டாயிருச்சு, கொஞ்சம் உட்காந்து பேசுவோமா? வழக்கமாக உங்களுக்கு படித்து படித்து தான் டயர்டாகும், இப்போ நடந்து நடந்து கூட டயர்டாயிடுச்சா தம்பி? சரி, உட்காந்து பேசிட்டா போச்சு, மீதி கேள்வியோ உட்காந்து பார்த்துருவோம். சாஸ்திரா சேர்ந்ததே சொன்னீங்க, சாஸ்திரா என்ன பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடைச்சிதா, இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணீங்களா? ஸோ சாஸ்திராவில் நான் எம்டெக் வந்து ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜில் பார்த்தேன் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வந்து சாம்சங்கில் ப்ளேஸ் ஆனேன். ஸோ சாம்சங்கில் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் ரோலும். ஸோ அங்கே இன்டர்ன்ஷிப் ஒரு 6 மந்த்ஸ் பண்ணேன். அதை தவிர ஒரு ஆஃப் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப்புமே இன்டர்ன்ஷிப் வழியாக பண்ணேன். இன்டர்ன்ஷிப் முடித்து அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் டொமைனில் வரத்துக்காண்டி நெக்ஸ்ட் வந்து ஆஃப் கேம்பஸில் ட்ரை பண்ணி டேட்டா சயின்டிஸ்ட்டாக ப்ளேஸ் ஆகிட்டேன். இப்போ ஹவுசிங் டாட் காம் தான் கரண்ட்டாக டேட்டா சயின்டிஸ்ட் ரோலில் ஒர்க் பண்ணேன். இல்லைண்ணா, இவ்வளோ பண்ணிக்கிங்க, நான் நடுப்புற எப்பயுமே யூடியூப்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறீங்க, அதெல்லாம் எப்படி? அது டைம் இருக்கா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்ற மாதிரி ஒரு 2-3 பசங்க இருந்தாங்க. அப்பப்போ அவங்க சிஎஸ்சில் டவுட்டு, இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, இது புரியலை அப்படின்னு அடிக்கடி டவுட் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ஓகே, இப்போ நம்ம 1-to-1 பண்ணால் 2-3 பேருக்கு தானே யூஸ் ஆகுது. ஸோ யூடியூப்பில் பண்ணி பார்ப்போங்க அப்படின்னு ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன் 2022. ஸோ ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னால இப்போ நல்ல லெவலில் ரீச் ஆகி மல்டிபிள் சப்ஜெக்ட் எடுத்தவங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் 2-3 வீடியோலாம் போடுறீங்கண்ணே, அது எப்படி நான் மோட்டிவேஷன் எங்கேயும் ஒரு டிப்பில் ஐடியா போடுறது? டைம்லாம் கண்டிப்பாக இருக்காது ஐடியில் வளர்த்து நமக்குலாம். அப்படி ஒன்றுமே இல்லை தம்பி, இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போதுமே டைம் இல்லை டைம் இல்லை நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சா, நமக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, கோல் இருக்குது, இந்த விஷயம் பண்ணி முடிக்கணும்னு நினச்சா டைம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து இருக்க சப்போர்ட் வியூஸ் இருக்குது, தென் நிறையா பேர் வந்து அவங்க லைஃப்பில் வந்து இது மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்கு, அவங்களுக்கு பாஸ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் மெயின் மோட்டிவேஷன், வேறு ஒன்றுமே இல்லை. சரிண்ணே, முக்கியமான என்ன, இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் ஃபைனல் இயர் முடிச்சோன்னே நான் ஒரு வேலைக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஃபண்டமெண்டலி ஃபைனல் இயர் வந்தோடனே தான் இதை பற்றி யோசிச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஜாலியாக கேம் விளாட்றீங்க, பசங்களோட படத்துக்கு போகிறீங்க, அதெல்லாம் பண்ணலாம். பட் இந்த பிளேஸ்மெண்ட்டை பற்றி, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன பண்ணுங்கிற விஷயம் வந்து நீங்கள் முன்னாடியே யோசிக்க மாட்டீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இயர் போச்சு,
இப்போ ஃபைனல் இயரில் இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஆப்டிடியூட் கண்டிப்பாக, ஆப்டிடியூடை தவிர ஒரு கோடிங் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேசிக் லெவல் இங்கிலீஷ், கோடிங்கும் ஆப்டியும் தெரியல பட் நம்மளை நமக்கு ப்ரெசென்ட் பண்ண தெரியலை அப்படின்னா அதுக்கான யூஸ் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மூணு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வந்து ஆஃப் கேம்பஸில் நம்மளால் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஓகே, இப்போ எனக்கு வந்து கோடிங்கே வரல, எனக்கு சுத்தமாக நானும் ரொம்ப நாள் கோடிங் படிக்கிறேன் படிக்க முடியல. கோடிங் தவிர வேறு எங்கேன்னா, ஐடியை தவிர வேறு எங்கேனா போக முடியும். ஓகே, இப்போ கோடிங் இல்லாமையுமே ஐடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டெஸ்டராக போகலாம் இல்லை வெப் டிசைனராக போகலாம், அங்கே வந்து பெரிய லெவல் கோடிங் தேவைப்படாது, அந்த மாதிரி டொமைன் சூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப்பை பற்றி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை பண்ணலாம். இல்லை நாங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் வரா மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேலே படிக்கிறேன்னா படிக்கலாம், எம்இ முடிச்சுட்டு வாத்தியாராக போகலாம், இல்லை எம்பிஏ படிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் சைடில் போகலாம், இல்லை பேங்க் எக்ஸாம் இருக்குது, ரயில்வேஸ் எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிசி இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டொமைனில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் நம்ம பண்ணுறது மட்டும்லாம் இல்லை, ஸோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஏதோ ஒன்று கிளிக் ஆகிடும். சரிங்க, ஓகேண்ணா. இப்போ இந்த செம்மில் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க, என்ன சிலபஸ் இந்த செம்லையா? நீங்கள் வழக்கமாக கேட்குற கொஸ்டின் இதான் எல்லா செம்லேயுமே. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் சொல்கிறீங்க. ஸோ மிக விரைவில் வந்து ஒரு சர்வே ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபார்மில் மெஜாரிட்டி என்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேங்கிற விஷயம் டிசைட் பண்ண போகிறேன். தெரியுங்கண்ணே, இதை தவிர வேறு ஏதாச்சும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதா தங்கி? வேறு இல்லைண்ணே, அவ்வளோதான். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சஜஷன் உங்களுக்கு ஓவராலாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா, இந்த 2-3 இயர்ஸ் வந்து நல்லா எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே லெகசியை வந்து உங்கள் ஜூனியர்ஸ் கிட்ட பாஸ் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பும் உங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளால் முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ் டாப்பர் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு எடுக்காமல் லைக் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க, டெஃபினட்டாக வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்ஸ்.